வெல்கம் டு மை சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல் ஷீட்டில் பேசிக்காக நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போடணும் அப்படின்னா பேசிக் நாலேஜ் வந்து என்ன வேணும். இப்போது நம்ம வந்து ஒரு நாலு நம்பரை கூட்டுறதா இருந்தாலும் சரி, கழிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒன் மந்த்துக்கான டீட்டெயில்ஸ் வந்து, அதாவது ஒரு ஒன் மந்த்துக்கான நம்மளோட பர்ச்சேசிங் டோட்டலை வந்து கூட்டுறதா இருந்தாலும் சரி, ஸோ அதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நம்மளோட மார்க் கால்குலேஷன் பண்ணணும்னாலும் சரி, ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணணும், ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணாலும் சரி, ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் பண்ணாலும் சரி, பேசிக்காக கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா பேசிக் நாலேஜ் என்ன எக்ஸல் ஷீட்டுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் என்கிட்ட எக்ஸல், அதாவது ஆஃபீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணல, ஸோ அதனால் கூகுள் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கிறேன், அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நேம், அதாவது ஆண்டனி அப்படின்னு ஒரு நேம், ஜார்ஜ் அப்படின்னு ஒரு நேம், எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு ஒரு நாலு நேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் டோட்டல் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் டோட்டல் வர என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் உள்ள கால்குலேஷன் வந்து எப்படி போடுறது அப்படிம்போது, தமிழில் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிறேன், இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணியிருக்கிறேன், மேக்ஸுக்கு, அப்படி எல்லா பர்சனுக்குமே, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, நாலு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். இதிலே டோட்டலுமே என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். இந்த டோட்டலை நான் வந்து எப்படி போட்டேன் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த டோட்டலை எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த போட்ட டோட்டலெலாம் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆண்டனி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ டோட்டல் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் பண்ணணும் அப்படின்னா 67 ப்ளஸ் 42 56 ப்ளஸ் 35 67 இப்படி போட்டு டோட்டல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. பட் நான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜரை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டோட்டல்னு நம்ம வந்து டைட்டிலாம் போட்டிருக்கோம். இப்போ 67 ப்ளஸ் 42 நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு அனுப்புக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்குதா? எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகலை. அதனால் ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறது, அதாவது நம்ம ஒரு டோட்டல் பண்ணுறோம், ஒரு சம்மை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொரு மாதிரி பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, சீக்வல் இருக்கு இல்லையா? ஸோ பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது, எந்த ஒரு சம்மு போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சீக்வல் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். சீக்வல்ட்டை என்ட்ரு பண்ணிட்டு இப்போ ஸ்டிக்ஸ் 67 ப்ளஸ்ஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன், ப்ளஸ்ஸு 42. இப்போ என்ட்ரு அடிக்கிறேன், இப்போ 109 வந்து வந்திருக்குது. ஸோ நான் இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் என்ட்ரு பண்ணியிருக்கிறேன், பட் 109 வந்திருக்குது. இப்போ இதுலேயே நிறையா வந்து, ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து சம்மை வந்து பண்ணக்கூடாது. அதுக்கான என்ன இதுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஒரு 5 நிமிஷத்தில் இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான குவாலிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்ச மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கு 67 42, அப்புறம் 56 இருக்குது, நான் ப்ளஸ் என்ட்ரு பண்ணி 56 என்ட்ரு பண்ணிக்கிறேன், அப்புறம் ப்ளஸ்ஸு 35 என்ட்ரு பண்ணிக்கிறேன், அப்புறம் ப்ளஸ்ஸு 67 என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 67 வந்து வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ணினதுக்கு வந்திருக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா கரெக்டு. ஆனால் பண்ணக்கூடிய நம்ம ஃபார்மெட் வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்து ரேஸ் ஆகும். ஸோ எதனால் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணியாச்சு, 267 அப்படின்னு ஆன்சரும் வந்துருச்சு. நம்மளோட டோட்டல் மார்க் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இப்போது நான் வந்து என்ட்ரு பண்ணும்போது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னால், இப்போ 35 கிடையாது சயின்ஸில் என்னோடய மார்க்கு, 53 அப்படிங்கிறத நான் 35 அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 53 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே டோட்டல் எதாவது டிஃப்ரெண்ட் ஆஜா? டோட்டலில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இப்போ நம்ம ஏதாவது மார்க்கை வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணாலுமே டோட்டல் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு சீக்வல்ட்டு வந்து நம்ம வந்து எந்த ஒரு சம்மை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் சீக்வல்ட்டு போடணும். சீக்வல்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு என்னென்னு நீங்கள் வந்து என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சீக்வல்ட்டு போடுறதுக்கு முன்னாடி பேசிக்ஸை வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செல்லு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு செல், இது ஒரு செல், இந்த ஒரு செல், எல்லா செல்லுக்குமே ஒரு அட்ரஸ் உண்டு.
அட்ரஸ் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஒரு இடம் மார்க் ஆகிருக்குதா, செலக்ட் ஆகிருக்குது. ஸோ இது ஒரு செல்லு செலக்ட் ஆகிருக்குது. இந்த செல்லுக்குன்னு ஒரு அட்ரஸ் உண்டு. இந்த அட்ரஸ் என்னதுன்னா இந்த செல்லுக்கு டாப்பில் மேலே பாருங்கள் எஃப் இருக்கா, எஃப். அதுக்கப்புறம் இதுக்கு லெஃப்டில் வந்து பாருங்கள் நம்பர் 14. இந்த இதுதான் இதோட அட்ரஸ்ஸு. ஸோ இதை வந்து நான் என்ன இப்போ இங்கே ஒரு இடத்துல நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன இதில் இப்படி பார்த்துட்டு இப்படி தேய்ச்சிட்டே போய் இங்கே போய் பார்க்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அப்படிலாம் பார்க்க முடியல. நம்ம வந்து எந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் அந்த செல்லோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். இந்த சைடு கார்னரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து எங்கேனாலும் நம்ம கிளிக் பண்ணாலும் செல்லோட அட்ரஸ் வந்து இங்கே ஷோ ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கிளிக் பண்ண அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஈக்குவல்ட் அப்படிங்கிறத நான் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன், சம்மு போட போகிறேன், ஓகேங்களா. ஈக்குவல்ட் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ எதவெல்லாம் நான் டோட்டல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வரும் என்ன இருக்குல்லையா, இது டோட்டல் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த நம்பர் வந்து அங்கே போகாது, இந்த செல்லோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்கு. ஸோ இப்போ இந்த செல்லோட அட்ரஸ் என்ன அப்படின்னா E9 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். E9 பார்த்தீங்கன்னா சம்ம அங்கே வந்து கேல்குலேஷன் போட ஆரம்பித்தாச்சு E9 அப்படின்னு இதில் வந்திருக்குது. ஸோ எதனால் வந்துச்சுன்னா அந்த செல்லோட அட்ரஸ் தான் போயிருக்குது, 67 அப்படின்னு ஒரு நம்பர் அங்கே போகலை, ஓகேங்களா. ஸோ 67 அந்த செல்லில் என்ன அட்ர நம்பர் இருக்குது அப்படிங்கிறது மேலே வந்து ஷோ ஆகுது, செல்லோட அட்ரஸ் போட்டிருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் கொடுத்துக்கிறேன், ப்ளஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த நம்பர், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் இந்த நம்பர், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் இந்த நம்பர், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் ஃபைனல் நம்பர். ஸோ இவ்வளோத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ என்ட்ரு அடிக்கிறேன் பாருங்கள், டோட்டல் வந்து வந்துடுச்சு 285 அப்படின்னு டோட்டல் வந்திருக்குது. இப்போது நம்ம அப்போவே பண்ண டோட்டலுக்கும் இப்போ பண்ண டோட்டலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போவுமே நம்ம வெறும் நம்பரை மட்டும்தான் கால்குலேஷன் பண்ணணும். இப்போ செல்லுலேயே ஃபார்மட்டை பார்த்திங்கன்னா நான் ஃபார்முலாவை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு செல்லில் நீங்கள் வந்து நம்பரை சேஞ்ச் பண்ணாலும் அந்த ஃபார்முலா மூலமாக எக்ஸிக்யூட் ஆகிறதுனால டோட்டலும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 67 அப்படின்னு இருக்குதா, டோட்டல் 285 இருக்குது. நான் இதை 76 அப்படின்னு மாற்றுறேன், 76 அப்படின்னு மாற்றுறேன். இந்த டோட்டல் இப்போ சேஞ்ச் ஆகும் பாருங்கள், 294 அப்படின்னு மாறிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், டீட்டெயிலாக கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு எந்த ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுனாலும் சீக்வல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சீக்வல்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா சீக்வல்ட் என்ட்ரு பண்ணிங்கனாலே இங்கே வந்து ஃபார்முலா செக்ஷன் வந்துடும். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ கூட்ட போகிறீங்க அப்படின்னா SUM சம்மு போட்டுக்கலாம். சம்மு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு ஸோ எதெல்லாம் கூட்ட போகிறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு நான் வந்து மார்க் ஷீட்டு வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன்ப்பா. அப்போ 100 பேருக்கும் தனித்தனியாக கூட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 பேருக்கும் தனித்தனியாக கூட்ட வேண்டியது தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 294 அப்படிங்கிறதுல இதில் ஒரு ஃபார்முலா அப்ளை ஆகிடுக்கா. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்கள், ஃபார்முலா E9 F9 G9 H9 I9. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிருக்குது. ஸோ இதே ஃபார்முலாவை எனக்கு இதுலேயும் அப்ளை பண்ணணும், ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வந்து டிஃப்ரெண்ட் டோட்டல் வரும். ஏன்னா டிஃப்ரெண்ட் நம்பர், ஸோ டிஃப்ரெண்ட் டோட்டல் வரும். எப்படி நம்ம வந்து ஒரு இதுக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு மற்றதுக்கெலாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா, இதை அந்த பாக்ஸை வந்து டோட்டல் நம்ம ஃபார்முலா எக்ஸிக்யூட் பண்ண பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கர்சர் அப்படி வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே டோட்டல் ஆயிரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செப்பரேட்டாக எல்லா மார்க்குக்கும் டோட்டல் ஆயிடுச்சு.